நான் போட்ட இந்த தலைப்பு. எப்போவுமே மனப்பூர்வமாக நான் சொல்கிற ஒரு வாக்கியம் தான், டு எஸ்பிபி சார் வித் லவ். எல்லாரும் இந்த வாரம் வந்து அவரை வந்து பல்வேறு விதமாக செலிப்ரேட்டிங் த லெஜெண்ட் அப்படின்னு பண்ணுறாங்க. நமக்கு என்னங்க, நம்ம தான் கியூஎஃப்ஆரில் எப்போவுமே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோமே, அதுவும் அவருடைய பாட்டு எப்படியாவது வாரத்தில் ஒரு பாட்டாவது கண்டிப்பாக வருது. இருந்தாலும் அவருடைய வித்தியாசமான மூணு ஆஸ்பெக்ட்ஸை நம்ம எடுக்கலாம். ஓகே, வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஹாப்பி ஃப்ரைடே டு ஆல் ஆஃப் யூ. இந்த பாட்டு நான் ஏன் குறிப்பிட்டு எடுக்கிறேன்னாக்க, ஒரு பிளேபேக் சிங்கராக அல்லது ஒரு சிங்கர் அப்படிங்கிறவருக்கு என்னெல்லாம் குவாலிட்டி வேணும், ஒரு ராகத்தில் கம்போஸ் பண்ணால் அந்த ராகத்துடைய ஃப்ளேவரை காட்டணும், பாட்டுக்கு டைனமிக்ஸ் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் காட்டணும், சின்னது பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க அதை காட்டணும், அதெல்லாம் தாண்டி ரொமான்ஸ், இப்போ அந்த காட்சிக்கு தேவையான ரொமான்ஸ் குரலில் இருக்கணும், இவ்வளவு விஷயங்களும் இந்த பாட்டில் இருக்கும். அப்படி என்ன பாட்டு? இந்த பாட்டை நினைச்சாலே இனிக்கும். பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா. படம் நினைத்தாலே இனிக்கும். எஸ்பிபி சாரும் வாணியம்மாவும் இணைந்து பாடிய பாடல். எம்எஸ்பி சாரின் பிரம்மாண்டமான இசை, கவியரசரின் பிரமாதமான கவிதை, அதுதான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். இப்போ நான் சொன்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எங்கே வருது? முதல்ல அந்த ஹம்மிங்கில் பாரதியின் கண்ணம்மா எப்படி ஒரு புரட்சி பெண்ணோ புதுமை பெண்ணோ அந்த மாதிரி இருக்கும் வாணியம்மாவோட போல்டு என்ட்ரி. பாலு சார் உள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியாது, எனக்கு என்ன தெரியுமா, இம்மீடியட்டாக கமல் சாரோட முகம் வரும், அந்த காட்சிக்கு தேவையான ரொமான்ஸ் வரும், அவ்வளோ ரொமான்ஸ் அவர் குரலில் இருக்கும். யார் தோல்லையோ நம்ம சாஞ்சி நம்ம டுவேட் பாடுற மாதிரி ஒரு ரொமான்டிக் இன்ஸ்பிரேஷன் அந்த ஒரு குட்டி ஹம்மிங்லேயே கொடுத்துருவார் எஸ்பிபி சார். ஒரு பிளேபேக் சிங்கருக்கு எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் கொடுத்தாலும் அவர் பாடும்போது அது ஈஸியாக இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம்னு. அழகிய கலை அது, இவளது நிலை இது, சும்மா வேகமாலாம் ஓடி பாடிட முடியாது, ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஆனால் அவருக்கு வாணியம்மாக்கு சும்மா வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாட்டு உருவான ராகம் ராகேஸ்ரீ, அது எம்எஸ்பி சாரோட ஒரு ஃபேவரட் ராகம். அந்த ராகத்துடைய ஃப்ளேவர் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் அப்படி தூவி தெளிச்செல்லாம் இல்லை, அப்படியே அள்ளி கொடுத்துருப்பார் எம்எஸ்பி சார். அவர் அள்ளி கொடுக்கறத இவங்க சொட்டி பாடுறதில்ல, கொட்டி பாடியிருப்பாங்க. அலை மோதும்படி ஓடும், ஓடும் நம்ம மனசு அப்படியே மான்குட்டி மாதிரி துள்ளி அவர் பின்னாடியே ஓடும். அலை மோதும்படி ஓடும், அந்த ஓடும்ல இருக்கிற ஒரு காதல், அந்த ஓடும்ல இருக்கிற ஒரு டைனமிக்ஸ், அதில் இருக்கிற ஒரு சொக்கு, அதில் ஒரு ஒரு சொக்குப்பொடி இருக்கே, அந்த சொக்குப்பொடி எங்கே இருக்கு, எங்கே அவரோடே போச்சு, அவருக்கு அப்புறம் யார்கிட்டையுமே கிடையாது அந்த சொக்குப்பொடி. இந்த காம்போசிஷனில் எம்எஸ்வி சாரோட பிரில்லியன்ஸ், அந்த கிட்டார்ஸை வந்து டிங் டாங் டிங் டாங் அப்படி ஆஃப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாசித்து அந்த பாட்டுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ரிதம் பேட்டர்னை செட் பண்ணுறாரு. இந்த தபலா பிரசாத் சாரை நினைக்காமல் இருக்க முடியாது, இந்த பாட்டு தபலா பிரசாத் சாரை, இந்த பாட்டுடைய தபலா நடையை இன்னைக்கு வரைக்கும் பல பேரும் ப்ராக்டிஸ் செஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு தபலா நடையை இந்த பாட்டுக்குள்ளே வைக்கிறாரு. அதையெல்லாம் தாண்டி ரெண்டு சரணம் வரும்போது அந்த சரணத்தில் இந்த எல்லாத்தையும், இந்த கிட்டார் கிட்டார் எல்லாம் எல்லாம் சும்மா இருங்கடா எல்லாம் குவைட்டாருங்கன்னு சொல்லி, வாணியம்மா பாடும்போது ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரிங்ஸ், எஸ்பிபி சார் பாடும்போது வேறு வகையான ஒரு ஸ்ட்ரிங்ஸ், வெறும் அந்த பேக்கிங் தான். அந்த பேக்கிங்கில் அந்த முக்கியமான கவிதை வரிகளை கேட்கும்பொழுது ஒரு வேறு ஒரு பரவசம் நமக்கு வருது இல்லை, அந்த பிரில்லியன்ஸ் தான் எம்எஸ்பி சார், அந்த பிரில்லியன்ஸ் தான் எஸ்பிபி சார், அந்த பிரில்லியன்ஸ் தான் வாணியம்மா. இந்த பாட்டை இன்றைக்கி நமக்காக வாழ்ந்து காட்ட போகிறது யார்? முதல்ல ஸ்ரவன். ஸ்ரவனுக்கு தண்ணி குடி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி எஸ்பிபி சார் பாட்டு பாடு அப்படிங்கிறது. ஸ்ரவனுக்கு எஸ்பிபி சார் மேலே உள்ள காதல், இசை மேலே உள்ள காதல் இந்த பாட்டில் வெளிப்படும். அவர் கூட இந்த பாட்டை பாடுறதுக்கு ரம்யா, நிஜமாவே என் ஹார்ட் வந்து ஒரு 1% எக்ஸ்ட்ரா ரம்யா பக்கம் போகுது, அது ஏங்கிறது ரம்யாவோட பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. அந்த சங்கதி அந்த ரேஞ்செல்லாம் என்ன கிளாரிட்டி பாடுறாங்க ரம்யா, என்ன தெள்ள தெளிவான உச்சரிப்பு, என்ன அழகான தமிழ், பிரமாதம். உலகம் வச்சும் அந்த கிட்டார்ஸ் லீடு நமக்காக லட்சக்குட்டி வாசிக்கிறாரு, பேஸு நம்ம கார்த்திக் வாசிக்கிறாரு, ரெண்டு குழந்தைங்களும் எவ்வளோ பிரமாதமாக வாசிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அங்கங்கே வந்து எட்டி எட்டி பார்க்கும் அந்த ஃப்ளூட்டு தான் தான்னு, அந்த எட்டி பார்க்குற ஃப்ளூட்டை நமக்காக செல்வா வாசிச்சிருக்காரு. ஹிஸ்ட்ரின்னு சொன்னேன் இந்த பாட்டுடைய தபலா, அதை இன்றைக்கி வெங்கட் வாசிக்கிறது கேட்கணுமா, அந்த கை இருக்கே அந்த கை, வெங்கட்டு வெங்கட்டு தான், இணையே கிடையாது ஈடே கிடையாது. மனசில் நிற்கும்னு சொன்னே அந்த ஸ்ட்ரிங்ஸு, அந்த ஸ்ட்ரிங்ஸை வாசிக்கிறதுக்கு ஃப்ரான்சிஸ் அண்ட் குரூப் நம்மளோட இணையிறாங்க. முக்கியமாக அந்த ரெண்டு சரணப்பகுதிகளை கேளுங்க, அப்சல்யூட் ட்ரீட். இன்னைக்கு இந்த பாட்டை இன்றைக்கி ப்ரோக்ராம் பண்ணது ரவிஜி. எம்எஸ்வி சார் என்ன மாதிரி உணர்ந்து இதை கம்போஸ் பண்ணாரோ அந்த வார்ம்த்தை இன்றைக்கி ரவி கொடுக்குறாரு, அது எப்படி நடந்தது, அந்த மேஜிக், இந்த பாட்டு பண்ணின மேஜிக், நான் சொன்ன நுணுக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தப்பாமல் உங்கள் கண்ணில் காட்டுவார் சிவா. அற்புதமான இந்த பாரதி கண்ணம்மாவை ஒரு அழகான வெள்ளிக்கிழமையில் கேட்கலாம், கிறங்கலாம். Thank you.
கேபி சாரோட பியூட்டிஃபுல் பிக்சரைசேஷன், அங்கங்கே இப்படி கமல் சார் வந்து கேமரா வச்சு கிளிக் பண்ணுவார், அங்கங்கே ஜெயப்பிரதா அப்படி அப்படியே ஃப்ரீஸில் நிற்பாங்க, அந்த காட்சியிலேருந்து இந்த பாட்டு, இந்த பாட்டுக்குள்ளே நம்ம ஆழமாக போயிட்டே இருக்கும்போது எம்எஸ்பி சார் நம்மளை ஆக்கிரமிப்பார், அப்படியே வாணியம்மா ஆக்கிரமிப்பாங்க, அப்படியே எஸ்பிபி சார் நம்மளை அப்படியே கொள்ள கொண்டு போகிறாரு. இது எல்லாம் போகாதுன்னு கூடவே கவியரசர், ஒரே ராகம் தன்னை பாடும் விதம் மாறும் தினம் மாறும், சங்கீத கச்சேரியுடைய தாத்பரியத்தை ஒரு லைனில் சொல்லிட்டார், மேகங்களில் காணும் படம் மாறும் தினம் மாறும், எல்லாமே மாறும், முதல் முதல் பயம் வரும், வர வர சுகம் வரும். சந்தத்துக்கு எழுதின கவிதையா இது? கவியரசர் கவியரசர் தான். சரி, நாளைக்கு என்ன பாட்டு? நாளைக்கு ஒரு மேடை கலைஞனாவே ஒரு பாட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். அவருக்குன்னே இல்லை, பொதுவாகவே ஒரு இசைக்கலைஞன் என்ன சொல்ல நினைப்பானோ, ஒரு படைப்பாளி என்ன சொல்ல நினைப்பானோ, அதுவே இந்த பாடல்களில் வரிகளாக வரும். அவரோட ஃபேவரட் காம்பினேஷன் ராஜா சார், மோகன், எஸ்பிபி சார், இதை விட வேறு என்ன வேணும் இல்லை. அந்த பாட்டுக்காக நாளைக்கு காத்துட்ருங்க, அவ்வளோதான், அது மட்டுமே போகிறோம். இந்த அந்த காத்திருப்பே ஒரு அழகு. நாளைக்கு அந்த பிரமாதமான பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.